வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சக்கரை பொங்கல். ஆடி மாதம் அவங்க விதைச்ச நெல்ல தை மாதம் அறுவடை பண்ணுறாங்க. அந்த அறுவடை பண்ணி வரும்போது அதற்குரிய உதவின அந்த இயற்கைக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க. நாளாதான் நம்ம பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம். அந்த புது அரிசியை வச்சு பால் வெல்லம் எல்லாம் சேர்த்து சக்கரை பொங்கலாக பண்ணுறாங்க இன்னைக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் நான் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு கா டம்ளருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட இருக்கும் பைத்தம்பருப்பு. இதை வந்து வெறும் அடுப்பில் நம்ம இதை போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு வர அளவுக்கு இருந்தால் போகிறோம். அதோடு சேர்ந்து இந்த அரிசியையும் ஒரு பேரட்டு பரட்டின்றலாம். சும்மா பரட்டின்னா போதும், அணைச்சிட்றேன் நான். நம்ம இப்போ அந்த லைட்டாக வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அதை களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இது ஒரு டம்ளர் கால் டம்ளர் பருப்பு நம்ம வச்சது. ஸோ நான் இதுக்கு வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி விடுறேன். கொஞ்சம் ஒரு ஸ்வீட் நல்லா எப்போவுமே தெரியறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் லைட்டாக. ஸோ நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்துருந்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு பிடிக்குங்கிறவங்க 2 வரைக்கும் போட்டுப்பாங்க. நான் கொஞ்சம் போடுறது நிதானமாக இருக்கும், 1.5 எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கரையை விட்டு அந்த இதில் மண் ஏதாவது அடியில் இருக்கும் வடிச்சிடலாம். நம்ம வச்சது நான் ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துட்டுருக்கேன். இது ரிலீஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே இந்த சைடு இது பாகு கரையட்டும். நம்ம எந்த இதால் எடுத்துட்டோமோ அதால் 1.5 டம்ளர் வந்து பால் எடுத்துட்டுருக்கேன். இந்த 1.5 டம்ளர் பால் நல்லா குறுகிட்டோம், பாதியாக ஆக்கிடலாம், அது டம்ளர் ஆக்கிடலாம். கரையை விட்டாச்சு, வடிகட்டின்றலாம். இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துட்டாச்சு நம்ம உக்கரில். இதை இப்போ நல்லா மசிச்சுன்றலாம் நம்ம இங்கே. கரையை விட்ட வெல்லம் நம்ம வடிகட்டி வச்சுட்டாச்சு, இது கொதிக்கட்டும். இது இதை நல்லா நம்ம மசித்து இது மாதிரி வச்சுட்டாச்சு. இங்கே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி நம்ம இது வரும்போது கூட போங்க. ஃபஸ்ட்டு சில பேருக்கு தான் பாலை பொங்க விட்டு கூட எடுத்துப்பாங்க. நம்ம இது போடுவோம். நம்ம இப்போ அந்த மசித்து வச்சோம் இல்லையா, இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நம்ம கலந்துட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை பாதியாக சுண்ட வச்சு வச்சுருக்கோம், இதையும் நம்ம கலந்துட்டுலாம். இது வந்து சில பேர் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இதுலேயே கூட பண்ணுவாங்க. ஃபுல்லாக நம்ம வெல்லம் மட்டுமே வச்சு பண்ணுறதும் உண்டு. இன்னும் நிறையா பால் சேர்த்து தண்ணியை வெள்ளை தண்ணியை அந்த மாதிரி பண்ணுறதும் உண்டு. இதோட சேர்ந்து நல்லா இந்த பால் வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து. ஏலக்காய் பொடி, நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி. இது வரைக்கும் நான் அந்த ஸ்டே எங்கேயுமே நெய் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடுறேன். இதில் அவங்கவுங்க எவ்வளோ வேணுமோ அந்த நம்ம ஜாஸ்தி நெய் போட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்னா. இங்கே நெய் வச்சுருக்கேன், இதில் முந்திரி பருப்பு. திராட்சை சரி, இதை நம்ம அணைச்சாச்சு. இப்போ நெய் அப்போ போட்டு நம்ம அணைச்சாச்சு. நீங்கள் வச்சுருக்கிற நம்ம அந்த முந்திரி திராட்சையோடு சேர்ந்து நெய்யோடு சேர்ந்து இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ சக்கரை பொங்கல் இது ரெடி. நமக்கு நம்ம வந்து பால் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு கலர் இந்த மாதிரி வரும். இதிலே வந்து நம்ம அச்சு வெல்லம் சேர்த்தா ஒரு மாதிரி, நம்ம எந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும்.
ஸோ சக்கரை பொங்கல் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வச்சு எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸி ஸ்டெப்பாக நமக்கு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.